வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3859 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் நேரம் சைட்வேஸில் இருந்தது, அப்புறமா ஃபுல்லாக டவுன் சைடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே தான் வந்து போய்கிட்டிருக்கு. இன்னமும் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லோ கட்டார பட்சத்தில் மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து கீழே தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில் அதிகமாக இருக்குது. ஸோ சின்ன சின்னதாக ரெக்கவர் பண்ணாலும் மார்க்கெட்னுடைய ஓவரால் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் சைடில் இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே ரெக்கவர் பண்ணி வர ட்ரை பண்ணாலும் கீழே தான் வந்து அகெயின் வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 3845 ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 3845-50 இந்த ரேஞ்சை வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி போச்சுன்னா மட்டும்தான் வந்து இதனுடைய ட்ரெண்டு வந்து பையிங் ட்ரெண்டாக மாறும். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 442.42 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. இது ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு அப்சைடு ரைஸ் போக ட்ரை பண்ணாலும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 443.50 இந்த ரேஞ்ச் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் காரணமாக மார்க்கெட்டால் இதை பிரேக் பண்ணி மேலே போக முடியல. ஸோ இப்போ இருக்க வியூபடி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து டவுன் சைடில் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூபடி பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் தான் வந்திருக்கு. இன்னமும் வந்து லோ கட்டார பட்சத்தில் கீழே தான் வந்து காப்பர் வந்து போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா 443 ரேஞ்ச் கிட்ட தான் இருக்குது. அகெயின் மார்க்கெட் 443 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து இதனுடைய ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டாக மாறும். அது வரைக்கும் காப்பனுடைய ட்ரெண்ட் வந்து செல்லிங்காக தான் இருக்கும். இன்னமும் லோ கட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக செல்லிங் எடுக்கலாம். அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 186.80 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 187 கிட்டே போனதுக்கப்புறமா மார்க்கெட் ரொம்ப நேரமாக அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் காரணமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரமாக பிரேக் அவுட் பண்ண முடியாமல் ஜிங்க் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து நல்ல ஒரு டவுன் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டவுன் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 186 ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து நின்றுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, 187-186. ஸோ ஜிங்க் இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைடும் வந்து ஸ்ட்ராங்காக அதால் போக முடியல. ஒரு பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் 185.50 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அது கீழே ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்போதைக்கு செல் பண்ணிட்டு ஜிங்கை வந்து டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 187 மேலே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகணும். அதாவது 187.30 மேலே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொடுக்கணும். அது கொடுத்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டில் எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு வால்டேலாகவே ஒரு பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் வந்து ஃபுல் ட்ரேடும் போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.